ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய 30 நோன்புகளை பூர்த்தி செய்து நாம் இன்று நிறைவேற்றியிருக்கிற ஈதுடைய தொழுகையினுடைய நாள் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். இந்த மகிழ்ச்சி என்பது நம்மோடு முடிந்து விடாமல், நம்முடைய குடும்பத்தோடு முடிந்து விடாமல், இந்த தொழுகையை நாம் தொடங்குவதற்கு முன்பாக ஜகாத்துல் ஃபித்ர் என்ற பெருநாளுடைய தர்மத்தை ஏழைகளுக்கு உணவாக அளித்துவிட்டு அதன் மூலமாக நம்முடைய ரமலானின் பாவங்களை கழுவிவிட்டு நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மனிதர்களை பார்த்து, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா, நீங்கள் இந்த குர்ஆனிலே நீங்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ள மாட்டீர்களா என்று இறைவன் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நெடுகிலும் பல்வேறு இடங்களிலே கேட்டுக்கொண்டே வருகிறான். அப்போ ஒரு மனிதன் கேள்வி எழுப்ப வேண்டும், அறிவோடு சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறது திருமறை குர்ஆன். இப்படி அறிவு பெற்ற மனிதர்களை இறைவன் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அவர்களுக்கான கூலிகளை வழங்குகிற நேரத்தில் தண்டனை ரீதியாக பார்க்கின்ற பொழுது நரகவாதிகளே தான் மனிதர்களில் அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது தரஅனாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் பெரும்பான்மையானவர்களை நாம் நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் நரகம் நுழைவதற்கான காரணத்தை திருமறை குர்ஆன் பட்டியலிடுகின்ற பொழுது அந்த இடத்தில் தான் இந்த அறிவு வந்து நிற்கிறது. ஏன் இவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள்? லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, இவர்களுக்கு உள்ளம் இருந்தது ஆனால் அந்த உள்ளத்தை கொண்டு இவர்கள் அறிவு பெறவில்லை. நரக படுகுழியிலே கிடக்கிற அந்த நரகவாதிகள் பேசிக் கொள்கிற அந்த சொல்லை இறைவன் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், லவ் குன்னா நஸ்மவு வ நாஹிலு, நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சொல்லுகின்ற செய்திகளை எங்களுடைய காதுகளால் நாங்கள் கேட்டிருந்தால், அதை நாங்கள் அறிவு பெற்றிருந்தால், மா குன்னா பி அஸ்ஹாபிஸ் ஸஈர், இன்றைக்கு இந்த நரக படுகுழியிலே நாங்கள் கிடந்திருக்க மாட்டோம் என்று நரகவாதிகள் புலம்புவார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதனினுடைய வெற்றிக்கு அறிவு தேவை, சிந்தனை தேவை. இந்த அறிவும் சிந்தனையும் தான் இந்த உலகத்திலும் ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரும், நாளை மறுமையிலும் வெற்றியை தரும் என்று திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இந்த அறிவு என்பது வெற்று அறிவு அல்ல. வெறுமனை இன்றைக்கு நாம் தகவல் களஞ்சியங்களாக ஏராளமான செய்திகளை படிக்கிறோம். கடந்த 100 அல்லது 150 வருடங்களுக்கு முன்பாக மக்களிடத்திலே என்ன அறிவு அன்றைக்கு இல்லையோ அந்த அறிவு இன்றைக்கு பறந்து விரிந்து கிடக்கிறது. எல்லா தகவல்களையும் படிக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற அறிவு வெற்றி அறிவு, வெற்று அறிவு அல்ல, ஆற்றலோடு கூடிய அறிவு, செயலோடு கூடிய அறிவு. இந்த ஆற்றலும் செயலும் கூடிய அறிவு தான் ஒரு மனிதனுக்கு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஏராளமான பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிறைய பிரார்த்தனைகளிலே ஒரு பிரபலியமான பிரார்த்தனை எது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் தஅவி வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தஅவத்தின் லா யஸ்தஜாபு லஹா, இறைவா நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், எதை விட்டு? பயன் தராத, பயன்படாத கல்வியை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
அலாத உள்ளத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், நிரம்பாத மனதை விட்டு நான் உடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டு இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா நீ எனக்கு ஒரு கல்வியை தருகிறாய் என்றால் அந்த கல்வியிலிருந்து எனக்கு எந்த பயனும் இல்லை என்றால், அந்த அறிவிலிருந்து எனக்கு எந்த பயனும் இல்லை என்றால், அந்த அறிவை எனக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துடாதன்னு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். நாளைக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களும் அவர்களிடமிருந்து பாடத்தை பெற்ற மாணவர்களும் இருப்பார்கள் மஹ்ஷரிலே. பாடம் நடத்தி கொடுத்த ஆசிரியர்கள் நரகப்படுகொலையில் இருப்பார்கள், அவர்களிடமிருந்து படித்தவர்கள் எங்க இருப்பாங்க, சொர்க்கத்தில் இருப்பாங்க. கேட்பார்கள், நீங்கள் எதற்காக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் நரகத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு, ஆனால் அதன்படி நாங்கள் நடக்கவில்லை என்று சொல்லுவார்கள். அப்ப எது முக்கியம்? அறிவிலே செயல்தான் முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரமல்ல, உலகத்திலே வந்த ஏராளமான நபிமார்கள் இருக்கிறார்கள். அந்த நபிமார்களை எல்லாம் அந்த மக்கள் புறக்கணிப்பதற்கென்று பல்வேறு காரணங்களை எடுப்பார்கள். என்னென்ன காரணங்களை எடுத்திருக்காங்க? நபிமார்களை மறுப்பதற்கு அவர்கள் எப்படி இருந்தாங்க? அந்த நபிமார்கள் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை குறித்து பேசுகிறார்கள். அந்த மக்கள் இப்படி கேட்கிறாங்க, இதா மித்துனா, நாங்கள் இறந்து விட்டால், குன்னா துராபன் இதாமன், நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி எலும்பாக ஆனதற்கு பின்னாலும் நாங்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? இதெல்லாம் சாத்தியமில்லை என்று தூதர்களை மறுத்தார்கள். இப்படி மறுப்பதற்கு பல்வேறு காரணிகள் அந்த மக்களிடத்தில் இருந்தது. அப்படி நபிமார்களை மறுப்பதற்கு அவர்கள் எடுத்து வச்ச ஒரு வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன ரசூல், இவர் என்ன இதை தூதர் என்று தன்னை வாதிடுகிறார், நம்மோடு வருகிறார், நம்மோடு பேசுகிறார், சாப்பிடுகிறார், இப்படியான ஒருவரையா இதை தூதராக இருக்க வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வானவரை இதை தூதராக இறக்கி இருக்கலாமே என்று அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, கேட்டிருந்தாங்க. அல்லாஹ் இதை குர்ஆன்ல அப்படியே சொல்றான், மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், யாக்குலு துஆம், சாப்பாட்டை சாப்பிடுகிறார், எம்சி பில் அஸ்வாக், கடை வீதிகளிலே பசாரிலே நடக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதரோடு ஒரு மலக்கை இறக்கி இருந்தால், இவரை நாங்கள் இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது மலக்கே இறைவன் இறை தூதராக இறக்கி இருக்கலாமே, அப்ப வானவர்கள் இங்கே இறை தூதராக வர வேண்டும் என்ற அந்த ஆர்வம் யாருக்கு இருந்துச்சு? இந்த மக்களுக்கு இருந்துச்சு. அப்படி வந்தா அவர் இறை தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு ஈஸி. ஒரு மனிதரை எப்படி இறை தூதராக ஏற்றுக்கொள்வது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுக்கு பதில் சொல்லுகிறான், லவ்லா உன்சில அலைஹிம் மலக்கும், அவர்கள் கேட்பதை போன்றே ஒரு மலக்கையே நாம் இறை தூதராக இறக்கி வைத்தாலும், லவ் ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலா, அப்படி இறக்கப்படுகிற அந்த மலக்கை இந்த பூமிக்கு அவர் வந்தவுடன் அவருடைய எல்லா இயல்புகளையும் நாம் மாற்றி மனிதராக மாற்றித்தான் அவர் இறை தூதராக அனுப்புவோம். மலக்கை டைரக்டா அனுப்ப மாட்டோம். மலக்கே இறை தூதராக வரணும் அப்படின்னு இருந்தா கூட அவர் இந்த பூமிக்கு இறக்குகின்ற பொழுது மனிதராக மாற்றி இறக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க. இன்னும் திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம், லவ் கானஃபில் அருந்தி மலாயிக்கா, அல்லாஹ் ஏன் மலக்கை இறக்கலங்கிறதுக்கு காரணம் சொல்றான், இந்த பூமி பரப்பு ஃபுல்லா மலக்குகளாக இருக்கிறார்கள், அப்படி இருந்தா எம்சூன முத்மைன்னீன, இந்த பூமியிலே அவர்கள் நிம்மதியாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், ல நஸ்ஸல்னா அலைஹிம் மின ஸமாஇ மலக்கன் ரசூலா, இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள் மலக்காகவே எல்லோரும் இருந்தார்கள் என்றால் அப்பொழுது ஒரு மலக்கு என்ன செய்யலாம், இறை தூதராக இறக்கி இருக்கலாம். ஆனால் நாம் மனிதர் நாம் மலக்கை இறக்க மாட்டோம், மனிதரைத்தான் இறை தூதராக நாம் இறக்குவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே வாழக்கூடியவர்கள் மனிதர்கள். ஒரு மலக்கு வந்தால் என்ன நடக்கும்? உபதேசம் மாத்திரம்தான் இருக்கும், வாயிலே பேசுவது மாத்திரம்தான் இருக்கும், செயல்பாடு இருக்காது. மலக்குகளுக்கு பசி கிடையாது, மலக்குகளுக்கு தாகம் கிடையாது. அது போன்ற நேரங்களிலே எப்படி நடக்க வேண்டும் அவர்கள் சொல்ல முடியும், செயல் வடிவத்திலே காட்ட முடியாது. திருமண ஆசைகள் மலக்குகளுக்கு கிடையாது. திருமண வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி ஈடுபட வேண்டும் மலக்கு சொல்ல முடியும், அதை லைவிலே வாழ்ந்து காட்ட முடியாது. அப்ப வெறுமன அறிவு மாத்திரம் போதாது. மலக்கு மனிதர்கள் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு கட்டங்களிலே அவர்களால் செயல்பட முடியாத பொழுது அவர் மலக்கு அவரால் சொல்ல முடியும், செய்து பார்த்தால் தெரியும் என்று மலக்கின் மீதே குற்றம் சாட்டி விடுவார்கள். அல்லாஹ் அதை கருத்தில் கொண்டு சொல்லுகிறான், இங்கே நான் ஒரு ரசூலை, நான் ஒரு மலக்கை ரசூலாக அனுப்புவதாக இருந்தாலும் அவர் மலக்காக வானத்திலே இருப்பார், கீழே இறங்கி வர 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 அவரை நான் மனிதராக மாற்றி அனுப்பிவிடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இதிலிருந்து என்ன விளங்குகிறது? மலக்கால் சொல்ல முடியும், இங்கே செய்யக்கூடியவர்கள் தேவை, செய்யக்கூடியவர் ரசூலாக இருக்க வேண்டும். அப்ப அன்பார்ந்த சகோதரர்கள்,
சகோதரர்களே, இந்த உலகத்திலே நமக்கு தேவை வெற்று அறிவு அல்ல, செயலோடு கூடிய அறிவு தான் நமக்கு தேவை. நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே இஸ்லாத்தை எப்படி சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்குர்ஆனிலே கேட்கிறான், ஃபக்கத் லபித்து ஃபீக்கும் உம்ரன், நபியே நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், உங்களிடத்திலே நான் சில காலங்கள் வாழ்ந்திருக்கிறேனே, எவ்வளவு நாட்கள் உங்களோடு நான் பழகி இருக்கிறேன், அஃபலா தஅக்கிலூன், அதை வைத்து நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? என்னுடைய வாழ்க்கையை பார், என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, என்னுடைய நடைமுறைகளை பார்த்து, என்னுடைய செயலை பார்த்து என்னை இறை தூதராக ஏற்றுக்கொள் என்று என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே பேசினார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. முதல் வேத வசனம் இறங்குது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வர்றாங்க. எந்த அடிப்படையிலே வந்து எடுத்து சொன்னார்கள்? குர்ஆன் இறைவனுடைய வேதம், இதை கொண்டு வந்து எனக்கு ஒரு இறை தூதர் கொடுத்தார், இதிலே பாருங்கள் அறிவியல் சான்றுகள் இருக்கிறது, சிந்திப்பதற்கு எத்தனை செய்திகள் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. சஃபா மலைக்குன்றின் மீது ஏறினார்கள், உறவினர்களை எல்லாம் அழைத்தார்கள், அழைத்து சொன்னார்கள், உறவினர்களே இப்பொழுது நாம் நிற்கக்கூடிய இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு குதிரை படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் என்னை நம்புவீர்களா என்று கேட்டார்கள். நான் அப்படி ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் சொன்னால், ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தால் என்னை நீங்கள் நம்புவீர்களா? அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஒட்டுமொத்த குறைசிகளும் சொன்னார்கள், சொந்த உறவினர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நம்புவோம், நீங்கள் சொன்னால் அதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்காது, மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சுதுகா, உங்களிடத்திலே உண்மையை தவிர வேறு எதையுமே நாங்கள் இதுவரைக்கும் படித்ததில்லை. அப்ப என்னை பாருங்கள், இத்தனை நாளும் நான் பொய் சொல்லாமல் இங்கே நான் வாழ்ந்திருக்கிறேன், இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய செயலை அந்த இடத்திலே முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், ஒரு தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை தஅவாவை முன்னெடுத்து வைத்தார்கள். அதற்கு பின்னால் மக்கள் மறுத்தாங்க, அது வேறு செய்தி. ஆனால் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய செயலைத்தான் அந்த இடத்திலே முன்னிறுத்தினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய எந்த சொல்லும் அவர்களுடைய செயலுக்கு குறைவாக இருக்காது, ரெண்டுமே சமமாக ஈக்குவலாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தர்மத்தை வலியுறுத்தினார்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சொல்லு என்ற வார்த்தையோடு அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கவில்லை. தர்மத்தை குறித்து, அல்லாஹ்வுடைய தூதரின் தர்மத்தை குறித்து வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி அந்த தர்மத்தை செய்வாங்கன்னா, அதை எழுதுவதற்கு வார்த்தைகள் நபித்தோழர்கள்ட இல்ல, சொல்லுகிறார்கள் நபியே தர்மமாக மாறிவிடுவார்கள். அதுக்கு இப்படித்தான் ஒரு அளவுகோலை நபியினுடைய தர்மத்துக்கு ஒத்திய முடியல. அந்த அளவிற்கு தன் இடத்தில இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். போர், நீங்கள் அல்லாஹ் முஸ்லிம்களை எதிர்த்து முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படை வருகிறது என்று சொன்னால் அவர்களை எதிர்த்து சண்டையிடுங்கள், போர் செய்யுங்கள். திருமறை குர்ஆனினுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளை, இந்த கட்டளையை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலே இருக்கவில்லை, போர்க்களத்திற்கு சென்றார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பத்ருடைய போரிலே முஸ்லிம் எதிரிகளுடைய கை லேசாக ஓங்கி இருக்கிற நேரத்திலே நாங்கள் எல்லாம் நபிக்கு பின்னால் இருந்தோம், எதிரிகளுக்கு முதல் வரிசையிலே முதல் அணியிலே நின்றது அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர்களுக்கு பின்னால் நாங்கள் நின்றோம் என்று என்ன செய்கிறார்கள் நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள். மன்னிப்பு, நீங்கள் மன்னியுங்கள், பிறரை மன்னித்து வாழுங்கள். கட்டளையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதை தன்னுடைய வாழ்விலே அப்படியே செய்து காட்டினார்கள். அந்த நபியை போல் யார் மன்னிக்க முடியும் என்கிற அளவிற்கு தனக்கு யாரெல்லாம் தொந்தரவுகளும் துயரங்களையும் கொடுத்தார்களோ எல்லோரையும் மன்னித்தார்கள். எத்தனை வாழும் உதாரணங்கள் இருக்கிறது தெரியுமா? நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே, கடந்த மாதத்திலே ஏப்ரல் 10 மேற்கு வங்கத்தினுடைய அந்த ராம நவமி கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே அசன்சால் என்கிற ஊரிலே சிபகத்துல்லா, அல்லாஹினுடைய வர்ணம் என்கிற பெயரை சுமந்த ஒரு மனிதர், மனிதர் என்றால் அவர் வளர்ந்து உயர்ந்து அப்படியே வாழ்க்கையின் பல கட்டங்களை தொடவில்லை, வெறும் 16 பாலகர் சிபகத்துல்லா, தன்னுடைய ரப்பு அல்லாஹு என்று சொல்லப்பட்டதற்காக எதிரிகளால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அவருடைய தந்தை யார்? அதே பகுதியிலே நூரானி என்கிற மஸ்ஜிதினுடைய இமாமாக இருக்கக்கூடிய இம்தாதுல்லா ரஷீதி. செய்திகளை போய் பாருங்கள், பிரமிப்பாக இருக்கிறது. மகனை காணவில்லை, காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார், வீடியோ
பின்னால் கிடைக்கிறது. தன்னுடைய மகன் அந்த ராமநவமி கொண்டாட்டங்களிலே எதிரிகளால் முஸ்லிம் என்று இனம் காணப்பட்டு அடித்தே கொலை செய்யப்பட்டார் என்கிற அந்த தகவலை டிவியிலே பார்த்து அறிந்து கொள்கிறார். அந்த பகுதியிலே பிரபலியமான ஒரு பள்ளியினுடைய ஒரு பிரபலியமான இமாம் அவர் போய் அந்த மருத்துவமனைக்கு போய் உடலை வாங்கி கொண்டு ஜனாசாவிற்காக வருகிறார்கள். அந்த பகுதியை கொந்தளித்து நிற்கிறது. யூடியூப்ல போய் இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். நம்ம 20 நாளைக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. எல்லோரும் அப்படியே கொதித்து நிற்கிறார்கள். இப்படி ஒரு அநீதம், கொலை செய்யப்பட்ட ஒரு பாலகன் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? இதற்கு பழிக்கு பழி வாங்கியே தீர வேண்டும், அவர்களை அடித்து நொறுக்க வேண்டும், இதற்கு பின்னால் நம் மீது கை வைப்பதற்கு அவர்களுக்கு துணிச்சல் வரக்கூடாது. எல்லோரும் நின்று சூழல் என்று பேசுகிறார்கள். தன்னுடைய மகனை இழந்த தந்தை அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். மக்களுக்கு முன்னால் வந்து ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டு பேசுகிறார். என்னுடைய மகன் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் முடித்து விட்டு அவர் அடுத்த வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார். நீங்கள் இங்கிருந்து எல்லோரும் என்ன செஞ்சிருங்க, அமைதியாக கிளைந்து சென்று விடுங்கள். என்னுடைய மகனுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது. பிரச்சனைகள் தொடர்ந்தால் அடுத்த உயிர், அடுத்த உயிர், அடுத்த உயிர், ஏராளமான பாதிப்புகள் நிகழ்ந்துவிடும். அந்த உரையிலே ஒரு திருவரை குர்ஆனுடைய வசனத்தை அவர் சொல்லுகிறார். 16வது அத்தியாயத்தினுடைய 126, 127, 128வது வசனத்தை அந்த இடத்திலே மேற்கோள் காட்டுகிறார். பையின் ஆக்கபுத்தும், நீங்கள் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லாஹ்வுடைய வசனத்தை அந்த இடத்துல மக்கள்கிட்ட சொல்லி காண்பிக்கிறார். அவரை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால், எப்படி அவர்கள் உங்களை தண்டித்தார்களோ அதே போன்று அவர்கள் நீங்கள் தண்டிச்சிடுங்க. உலகின் சபர்த்தும், நீங்கள் அதே நேரத்தில் பொறுமையை மேற்கொண்டால், பொறுமையாளர்களுக்கு அது மிகவும் சிறந்தது. நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். அந்த பொறுமை என்பது அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் அந்த பொறுமையை மேற்கொள்ள கூடாது. இவர்கள் விஷயத்தை நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். இவர்களினுடைய காரியங்கள் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி விட வேண்டாம். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ், அல்லாஹ் இரையற்ற முடிவர்களோடு இருக்கிறான். வல்லதீனவும் முஹ்ஸினூன், நல்லவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற அந்த வசனத்தை ஓதி காமிச்சிட்டு, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதரர்களே, கண்ணியமாக இங்கிருந்து நீங்கள் கிளம்பி சென்று விடுங்கள் என்று அந்த மனிதர் சொன்னார் என்று சொன்னார். வாழ்ந்து காட்டிய விதம், பொறுமையாக இருக்க வேண்டும் என்று உபதேசத்தை தொடர்ந்து செய்வது எத்தனை நபர்களுடைய உள்ளங்களிலே போய் தாக்கத்தை ஏற்படுத்தும். மழை வெள்ளம் போன்ற அந்த காலங்களில் எல்லாம் மழை ஏற்பட்ட அந்த இடத்துக்கிட்ட போய் ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி, மக்களே இவ்வளவு பாருங்கள், இங்கே வெள்ளம் வந்து விட்டது, உதவியை செய்வோம் என்று நாம் பேசிக் கொண்டிருந்தால் அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. வேறு ஒரு இடத்திலிருந்து அங்கே வெள்ளமா, மக்கள் சிக்கலிலே தவிக்கிறார்களா, இதோ பொருட்களை அள்ளி கொண்டு போய் கொடுக்கிறேன் என்று அந்த இடத்திலே செயல்படுத்தி காட்டினால்தான். அப்ப அந்த செயல் வடிவம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ரமலானிலே நாம் எடுக்க வேண்டிய உறுதி, நாம் எத்தனையோ செய்திகளை படிக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை உரைகளிலே ஹுத்பாக்களிலே கேட்கிறோம், அதையெல்லாம் நம்முடைய வாழ்விலே கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தினமும் இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிற பலரும் வியாபாரிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பகுதிக்கு ஏராளமான செல்வங்களை வழங்கி இருக்கிறான். மிக குறிப்பிட்ட காலத்திலேயே யாரும் சிந்திக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக ஒரு இறை இல்லம் இந்த இடத்திலே எழுந்து நிற்கிறது. இந்த இறை இல்லத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறது? வெறுமன பள்ளிவாசலை கட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டுவான் என்கிற உபதேசத்தோடு நிற்கவில்லை. அந்த உபதேசம் அங்கே செயல் வடிவம் பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தினமும் இரண்டு வானவர்கள் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். இரண்டு குழுக்கள், குழு வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். வரக்கூடிய அந்த வானவர்கள் அதிகாலையிலே நாம் வியாபாரத்தை தொடங்குவதற்கு முன்பாக, நாம் வேலைக்கு செல்லுவதற்கு முன்பாக, நம்முடைய அலுவல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த இரண்டு வானவர்களும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? இறைவா, யார் உன்னுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களோ, ஹலஃபா, அவருக்கு என்ன அவர் செலவு செய்தாரோ அதை நீ திருப்பி கொடுத்து விடு.
யார் செலவு செய்யாமல் அப்படியே தனக்கு வேண்டும் என்று சேமித்து தன் பக்கத்திலே வைத்துக் கொள்கிறார்களோ அவருக்கு நீ அந்த செல்வத்திலே நீ அழிவை கொடுத்து விடு. தினமும் இந்த பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்கள் யார்? எந்த பாவமும் அறியாத, எந்த பாவமும் செய்யாத அல்லாஹ்வினுடைய அரிசை சுத்தி கொண்டிருக்கிற, அல்லாஹுவை தினமும் அல்லாஹ்வினுடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த மிகச்சிறந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹுவே உன் பாதையிலே கொடுப்பவர்களுக்கு பகரத்தை கொடு, உன் பாதையிலே கொடுக்காமல் தடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு அந்த செல்வத்திலே அழிவை கொடு. நம்ம கொடுக்க ஆரம்பித்தால் நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்தால் அல்லாஹ் அதை உங்களுக்கு திருப்பி தருவான். இந்த செய்திகளை கேட்கிற நேரத்திலே நம்முடைய உள்ளம் செயல்பட வேண்டும், உள்ளத்திலே எண்ணங்கள் ஏற்பட வேண்டும். சொன்ன செய்தால், அதாவது ஒரு காரியத்தை செய்தால்தான் அந்த அறிவுக்கே அழகு. பெருமன செய்திகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கூகுள் தளம் அல்ல நம்முடைய உள்ளம். எதை கேட்டாலும் இவற்றை போய் பதில் கிடைக்கும் என்பதில் அல்ல ஒரு மனிதனுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் எதிலே இருக்கிறது? செயலில் இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே அதனை முடித்துவிட்டு நாம் ஷபாலினுடைய ஆரம்பத்திலே ஒரு அருமையான மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கிறோமே. இந்த நேரத்திலே சதக்காவிற்காக நாம் முன்வர வேண்டும். நம்முடைய பள்ளி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கடன்கள், பள்ளி எழுப்பப்பட்டு 3 மாதங்கள் மிக சிறப்பாக நிறைவடைந்த நிலையிலே ஈதுடைய தொழுகையையும் நாம் தொடங்கிவிட்டோம். எல்லா காரியங்களும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விற்கான கடன் ஏதோ அந்த மஸ்ஜிதை நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகிகளுக்கான கடன் அல்ல. நிர்வாகி மொய்த்தா போயிட்டாரா, இந்த கடன் அவருடைய பேர்ல வருமா? நிச்சயமாக வராது. அல்லாஹினுடைய பள்ளிக்காக வாங்கப்பட்ட கடன், அது யாருக்கு வாங்கப்பட்ட கடன்? அது அல்லாஹ்விற்கு வாங்கப்பட்ட கடன், அல்லாஹ்விற்காக வாங்கப்பட்ட கடன். அந்த கடனை அடைப்பது இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடமை. நாம் அதற்காக ஒரு சிறிய பங்களிப்பை செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு எப்படி இந்த உதவி எனக்கு வந்தது, எப்படி இந்த பொருளாதாரம் எனக்கு வந்தது என்று சிந்திக்க முடியாத அளவிற்கு அதற்கான பகரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயம் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த அடிப்படையிலே இந்த மஸ்ஜிதிற்கான கடன் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமல் தொழுகைகள் முடிந்ததற்கு பின்பாக மக்களிடத்திலே வசூல் செய்வார்கள், அதற்கான பொருளாதாரத்தை மார்க்க பணிகளிலே ஈடுபடுத்துவார்கள். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களின் பகுதிக்கு பிலாலை அழைத்துக் கொண்டு போவார்கள். அங்கு போய் ஒரு சிறிய உபதேசத்தை செய்து அங்கும் பெண்களிடத்திலே பிலால் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் தன்னுடைய ஆடை இப்படி விரித்து பிடித்திருக்க பெண்கள் எல்லாம் அதிலே சதக்கா செய்வார்கள், தர்மம் செய்வார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாள் என்பது தர்மத்திற்கான நாள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஆண்களுக்கும் பெண்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒன்று மனதிலே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், பொருளாதாரம் இருந்தால் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அந்த மஸ்ஜிதினுடைய பணிக்காக, அதனுடைய கடன்களுக்காக இப்பொழுது வாலி வசூல் செய்யப்படும். அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தை அதற்காக நீங்கள் மிக தாராளமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் அல்லாஹ்விற்காக கொடுத்து விடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு கிருபை செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க.